இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி டே வந்து டிசம்பர் தேர்ட்டி ஒன் ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஒன் மினிட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு நமக்கு ஆஃப்டர் ஒன் மினிட் நைன் சிக்ஸ்டீனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பை கால் வந்து ஜெனட் ஆயிருக்கு அதனால் கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை இயர் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டின் வந்துருக்கு ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒன் லாட் பை பண்ணிடலாம் இல்லாட்டினா கால் ஆப்ஷனில் ஒரு லாட் இப்போ நம்ம ஏற்றுடலாம் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது கரண்ட்டில் நமக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது இருந்தது அதாவது ப்ரீவியஸ் டே மார்க்கெட் க்ளோசிங் அப்போ செல் கால் இருந்துச்சு ஸோ அதனால் இன்னைக்கு கால் வந்துச்சு அப்படின்னா பை கால் தான் வரும் ஸோ நமக்கு அது இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒன் மினிட்லேயே ஆக்சுவலி கிடச்சிருச்சு அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா நல்ல ஒரு கேப் அப் இன்னைக்கு ப்ரீவியஸ் டேயை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ பாயிண்ட் கேப் அப் அப்படியே ஒரு நூறு பாயிண்ட் மேலே ரைஸ் ஆகி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு ஸோ நல்ல ஒரு பையிங் மோட்ல இருக்கு இயர் அண்ட் கடைசி நாள் வருஷத்தோட கடைசி நாள் ஸோ இதில் மூவ்மெண்ட் வந்து இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா ஓப்பனிங்கே நல்ல கேப் அப் அப்படியே மார்க்கெட் இப்போ கூட பாருங்கள் கண்டினியூஸாக தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்செலாம் கோர்ட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் சேயின் பண்ணலாம் இப்போ டார்கெட் ஒன்னு டூன்னா எவ்வளவு தூரம் வச்சுக்கலாம் இந்த மேலே கூட இருக்கு பாருங்க கிரீன் கலரில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி அதான் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன் ஸோ இதில் நமக்கு தேர்ட்டி ஃபைவ் த்ரீ செவன்ட்டி ஒன் பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட் அந்த ஃபஸ்ட் கேண்ட்ல இருந்து வர்றது அதில் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி நயன் பாய்ண்ட் எயிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கிரீன் லைன் இருக்குது செகண்ட் கிரீன் லைன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் தேர்ட்டின் இருக்கு கீழே இருக்க ரெட் கலர் லைன் பாத்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து கொடுக்கும் மார்க்கெட் மேலே ஏற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பை கால் வரும் அதே கீழே இறங்குற மாதிரி இருக்கையில நமக்கு வந்து செல் கால்னு வரும் கேண்டில் கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே செட் பண்ணியிருக்கோம் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிற மாதிரியும் செல் ட்ரன்னா கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் ஸோ எதுக்காகனா யார் வேணாலும் நீங்கள் சார்ட் பார்த்துட்டு இருக்கீங்கள டக்குன்னு ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னா கேண்டில் கலர் மாறும் அடுத்த என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்ல எல்லாமே வந்துடும் ஒரு ஃபிளாக்சன் ஆஃப் செகண்ட் கேண்டில்குள்ளே ஸோ நீங்கள் ஜஸ்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஓகே க்ரீன் கலரில் கேண்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு நமக்கு வந்து இப்போ பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாம் இப்போ பை பண்ணலாம் அடுத்து டார்கெட் செய்யும் பண்ணால் எவ்வளோ தூரம் எய்ம் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் எங்களுக்குள்ளே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு த்ரீ த்ரீ கேண்டில்ஸ் வந்து வந்துருச்சு ஒரு த்ரீ கிட்டே கம்ப்ளீட் ஆக போதும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரேஞ்ச் கிட்டே தான் ட்ரேடிங் போகுது இந்த தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி கிட்டக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது மார்க்கெட் ஆக்சுவலி அதை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் நிற்கிது மேபி தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டின்றது ஒரு சின்ன புல் டவுன் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ரேஞ்சை தொடும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டன் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ மேபி தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டியை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ரைஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன் நமக்கு இன்னும் ஒரு நைன் பாயிண்ட் எயிட்னு இருக்குது ஸோ ஒரு டென் பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன்னும் ஒரு டென் பாயிண்ட்டில் ஃபஸ்ட் ஆர்ட் அச்சீவ் பண்ண முடியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு ஃபோர்த் கேண்டில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் இப்போ ரைஸ் ஆகுது அதாவது நமக்கு கால் ஜென்ரேட் ஆன நைன் சிக்ஸ்டீனுக்கு நைன் டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு தேர்ட்டி ஃபைவ் த்ரீ செவன்ட்டியில் பை கால் வந்துச்சு இப்போ ஃபோர் செவன்ட்டிக்கு மேலே ட்ரேடிங் போதும் ஒரு மோர் தேன் ஹண்ட்ரட் பாயிண்ட் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ கால் ஜெனெட்டாயி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் மூமெண்ட் கிடைச்சி நமக்கு சக்ஸஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹார் ப்ரேக் அவுட் ஆயிருக்கு நம்ம ப்ரீவியஸ் காலும் பார்த்துலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஒரு டிசம்பர் தேர்ட்டியர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் ஜெனரேட்டாக இருந்துச்சு ஒரு டூ ஃபிஃப்டீனுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டியில் ஜெனரேட் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங்ல அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் அதுக்கு கீழே வந்து டவுன் முடிஞ்சுட்டு இன்னைக்கு பைக்கால ஓப்பன் ஆச்சு இந்த செல் காலுக்கும் ப்ரீவியஸ் கால் பாத்தீங்க அப்படின்னா பைக் கால் இதனால ஆக்சுவலி நேற்று வந்து செகண்ட் டாரெட்ல பிரேக் அவுட் பண்ணுச்சு நம்ம நேற்று லைவ் மார்க்கெட்ல வந்து ஷோ பண்ணியிருந்தோம் தான் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக் கால் பாத்தீங்கன்னா ஒரு டுவல்லோ கிளாக் அப்புறம் தான் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு நேற்று ஜென்ரேட்டான ஒரு ஃபர்ஸ்ட் காலே வந்து இந்த கால் தான் இதுக்கு ப்ரிவிஸ் கால் செல் கால் அது பார்த்தீங்கன்னா அதுக்கும் ப்ரீவியஸ் டே வந்து ஜெனரேட் ஆனபடி ஃபினிஷ் ஆயிருந்துச்சு ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்ல மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் கால்ஸ் கால் மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது பை கால் வந்துடும் அடுத்து டவுன் வந்துச்சு அப்படின்னா செல் கால் மறுபடியும் ஏறிச்சுன்னா பைக்கால் இந்த மாதிரி கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி தான் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ தான் இன்றைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனான ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்டில் வந்து பை கால் கிடச்சிச்சி பை கால் கிடச்சிட்டு இப்போ ஸ்ட்ராங்காக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குது நல்லா ஃபஸ்டார் அட் ரேஞ்சில் இப்போ ட்ரேடிங் வந்து போகுது மீன்வேல் நம்ம ஒரு வீக்லி ஆப்ஷனும் பார்த்துலாம் ஏன்னா மன்த் அண்ட் ஆப்ஷன் நேற்று தான் ஃபினிஷ் ஆச்சு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஸோ நமக்கு இன்றைக்கி பை கால் வந்தனால கால் ஆப்ஷன் பார்க்குறோம் அதே செல் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்த கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நைன் ஃபிஃப்டீனுக்கு வந்திருக்கு ஃபைவ் டுவெல்ல பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்திருக்கு வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ நம்ம எப்போயுமே ரெஃபர் பண்ணுறது இந்த மணி ஆப்ஷன் தான் இந்த மணி ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கூட கேட்டிருந்தீங்க பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சரில் இப்போ என்ன பிரைஸ் ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கணும் ட்ரேட் ஆகிற ப்ரைஸை விட கம்மி இப்போ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ட்ரேடிங் போகுது அதுக்கு கீழே இருக்க ஆப்ஷன் தான் வந்து இந்த மணி ஆப்ஷன் ஸோ நம்ம வந்து அதனால் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷனை வந்து பார்க்குறோம் ஸோ இது வந்து கம்மிங் வீக் எக்ஸ்பெரி ஆக போகிற தேர்ஸ்டே எக்ஸ்பைரியாக போகிற வீக்லி ஆப்ஷன் தான் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெலில் வந்துட்டு சிக்ஸ் டுவெண்ட்டி ரேஞ்சாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இந்த மணி ஆப்ஷன்றது இது தான் சொல்லுவோம் அவுட் ஆஃப் த மணினா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ரேட் ஆகிறது அவுட் ஆஃப் த மணி நம்ம எப்போயுமே ரெஃபர் பண்ணுறது இந்த மணி ஆப்ஷன் தான் ஏன்னா அதுதான் கொஞ்சம் மூவமெண்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதில் வந்து கிடைக்கிற கால்ஸும் கொஞ்சம் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ டேரக்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதாவது டெய்லி நீங்கள் இந்த சார்ட் பார்த்து இல்லை வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சுன்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமா டெய்லி இந்த மாதிரி நீங்கள் சார்ட் வாட்ச் பண்ண போகிறீங்க ஓப்பன் பண்ணி அதில் வர கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க அடுத்தாலும் என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ